ஹாய் சார் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மோட்டோ வ்ளாக்ல வந்து இருக்கியா உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு நான் ஆக்ஷன் கேமரா வாங்கறனோ அன்னையிலிருந்து தான் க்ளோஸ் போட ஆரம்பிப்பேன். ஒரு வயல்வெளி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இது வந்து ஒரு நார்மலான காடு தான். அது மண்ணில் பாத்தீங்கன்னா ஒன்லி கலக்கா மட்டும்தான் போட முடியும். இப்போ நாங்கள் வந்து மண் எடுத்துன்னு போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு செடி வைக்கிறதுக்காக. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கனுக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் வந்து வெளியே போக போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியே போக போகிறோம், எங்கே போகிறோம்லாம் சொல்ல மாட்டேன். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, பாருங்க. எனக்குன்னே வந்து வாய்க்கிறாங்க. இப்போதான் இத்தனை நாளாக இந்த இடம் நல்லா தான் இருந்தது. இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்த வந்து இப்போ போகக்கூடாது, ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஆற்றுக்கு போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். இப்போ ஆற்றுக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஸோ வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போனோம். மண் எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ மண் எடுத்துன்னு போக வேண்டியது தான். பாருங்கள் இந்த போர்டு வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், இங்கே டிஸ்பிளே ஆகும் சைடில். ஸோ என்றைக்கும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் இத்தனை நாளாக விட்டுனாந்தாங்க, இப்போ மட்டும் விடல. நான் என்ன பண்ணட்டும், ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்ததுக்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சா. ஸோ பார்த்துருப்பீங்கங்க, எங்களால் அங்கே போக முடியல, ரொம்ப சேட் தான். நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம் அவங்கள, அப்பவும் எதுவும் நடக்கலை. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல், அது கவர்மெண்ட்னா மதிச்சு தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. பட்னா அது வந்து ஊரும் இல்லை, அது ஒரு ஆந்திரா அண்ட் கர்நாடகா பார்டர். அது அந்த இடத்துக்கு எந்த விட மாட்டேங்கிறேன் எனக்கு முடியல. மேலேயும் அங்கே செக் போஸ்ட் இருக்குது, அங்கேயும் அடிச்சிட்டாங்க. மேலேயும் ஒரு இடத்துல அடிச்சிட்டாங்க, இங்கேயும் விட மாட்டேங்கிறேன். இப்போவே கண்ணை கட்டுது, இனியும் இல்லை அந்த இடத்துல. ஸோ வெரி டிசப்பாயின்மெண்ட். எல்லாருமே அங்கே சைலண்ட் நின்றுக்காங்க, என்ன நம்பி வந்தானுங்க. ஸோ சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. இது வேறு ஒரு இடம், இது வந்து ஒரு ஸ்கூல். யா இது ஸ்கூல், இது வந்து வேறு ஒரு இடம். நாங்கள் நார்மலாக நிற்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கவங்களுக்கு நான் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ சாரி அதுக்காக. எங்களை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ஜாலியாக வந்தேன், இப்போ ரொம்ப சேடாக போகிறேன். ஸோ என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. ஸோ பாய், நாளைக்கு ஒரு புதில் பார்ப்போம்.